ஜேஎஸ்கே ஃபிலிம் கோஆபரேஷன்ஸின் மிஸ்டர் ஜே ரமேஷை மேடைக்கு அழைக்கிறேன். சாரி மிஸ்டர் சதீஷ். வாட் டெக்னிக்கல் டீம் அண்ட் நடிகர்களை தொடர்ந்து இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் ஆன இளப்பன் சாரையும் குருநாதன் சாரையும் மேடைக்கு அழைக்கிறேன். நம்பலாம். சோ இந்த படத்தை பத்தி மேலும் பேசுறதுக்காக டைரக்டர் பாலகிருஷ்ணன் சாரை மேடைக்கு அழைக்கிறேன். சோ இந்த அருமையான படத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். படத்துடைய ரம்மி படத்துடைய ட்ரெய்லர் சாங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள், நடந்த நிகழ்வுகளை பற்றி மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய கதையை வந்து ஃபர்ஸ்ட் குருநா சார்கிட்ட வந்து, ப்ரொடியூசர் குருநா சார்கிட்ட போய் கதை சொன்னப்போ அவரும் நான் மட்டும்தான் இருந்தோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உட்காந்து கதை கேட்டார். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய பார்ட்னராக வந்து ஏலப்பன் சாரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய டெக்னிக்கல் டீம் பற்றி சொல்லணும். இமான் சார் மியூசிக்கு, அதுக்கப்புறம் பிரேம்குமார் சார் கேமரா, எடிட்டர் ராஜா முகமது சார், டைலாக் ரைட்டர் மோனா பழனிசாமி சார், அதாவது ரன்னுக்கு அப்புறம் இந்த படத்தில் டைலாக் எழுதுறாரு அவர். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் டீம், அதாவது விஜய் சேது சார், இனிவு பிரபாகர், அப்புறம் வந்து காயத்ரி, ஐஸ்வர்யா, சூரி, ஜோ மல்லூரி சார், சந்திராயன். இந்த படத்தில் என்னென்னா எனக்கு ரொம்ப களம், இந்த படத்துடைய கதை களமும் இந்த ரம்மி ஆடுறதுக்கான சீட்டு, மீன்ஸ் நான் சொன்ன இந்த டெக்னிக்கல் டீமு ஆர்டிஸ்ட்டு ரொம்ப சரியாக அமைஞ்சதுனால எனக்கு டிக் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அப்படி டிக் அடிக்கிறது ஒரு கார்டு தேவைப்படும் நமக்கு, அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த கார்டு எது, அந்த கார்டு எப்போ வரப்போகுது, எப்போ வரப்போகுது, ஒரு ஒன் கார்டு விளையாடுறப்போ அந்த ஒன் கார்டு எங்கே இருக்குது, அது எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி ஒரு ஒன் கார்டு தான் எனக்கு வந்து ஜேஎஸ்கே ஃபிலிம்ஸ் கார்பரேஷன் சதீஷ்குமார் சார். இந்த படத்தை பற்றி விஜய் சேதுபதி சார் சொன்னதை கேட்டு என்னை கூப்பிட்டு எதுவுமே பேசலை, இந்த படத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயத்தை கொடுத்துருச்சு. என்னென்னா நமக்கு ரொம்ப பொறுப்பு வரும்போது பயம் வந்துடும், உண்மையாகவே அந்த பொறுப்பும் பயமும் கூடிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு பக்கம் விஜய் சேதுபதி சார் வந்து பெரிய லெவலுக்கு போயிட்டுருக்காரு, ஜேஎஸ்கே சார் வந்து இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே மிக சரியான படங்களும், அதாவது ஒரு நல்ல ரசிகன், ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், பாட்டை கேட்பார். கேட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடியே அவருக்கு வந்து சிடி அனுப்பிச்சு வச்சோம். சாங் கேட்டு நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரானாக இருக்குங்க சாங், இந்த இயரோட மெகா ஹிட் சாங்காக இருக்கும் இந்த படத்துடைய பாடல்கள்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிகிட்டு இருக்கோம், இன்னும் அவருக்கு நான் முழுசாக படம் காட்டல. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய கூட மேலே கூட சாங் மட்டும் எடிட் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சி வச்சேன். கேட்டு நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்க விஜய்யோடைய பெர்ஃபார்மன்ஸு, அந்த ஐஸோடைய பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் இனிகோ அடியா என்னடா சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சாங்கை வந்து ரொம்ப லேட்டராக தான் அவர் காட்டினேன். பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க விசுவல். ஆக்சுவலாக அது பதாமியில் எடுத்தோம். அந்த சாங் பார்த்த எல்லாருமே வந்து இந்த லொக்கேஷன் வந்து இது வரைக்கும் அந்த லொக்கேஷன் நிறைய படம் எடுத்திருக்காங்க, யாருமே வந்து விஷுவல் சைடு இவ்வளவு கான்சியஸ் பண்ணி அந்த இடத்த காட்டினதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாரும் அதே தான் சொன்னார். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் ரெடி பண்ணி அவருக்கு அனுப்பிச்சி வச்சேன். ட்ரெய்லர் பார்த்தாரு, பார்த்துட்டு ஃபோன் பண்ணி இதே தான், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ட்ரெய்லர், வெரி
ஒரு இந்த ட்ரெய்லர் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பாக்கணும்னு தோணும் அப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. அவருடைய ஒவ்வொரு பாராட்டுமே எனக்கு வந்து பயத்தை கூட்டிகிட்டே இருக்கும். அவர் பாராட்டுற மாதிரி நான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனக்கடை எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். கண்டிப்பா ஒரு நல்ல படமா, மிக சரியான படமா, மிக சரியான நேரத்தில் அவர் இந்த படத்தை சதீஷ்குமார் சார் வெளியிடுவாங்க. மிகப்பெரிய வெற்றி படம் வாங்கி கொடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் ஆதரவு தான் இந்த படத்தை சரியானது கொண்டு போய் சேர்க்கும். அதை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்பி வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. பொதுவாக ரம்மி பற்றி ஒன்றும் முக்கியமாக சொல்லி ஆகணும். நாங்கள் காலேஜில் படிக்கிறப்போ ஒரு அட்னன்ஸ் போட்டு போயிட்டு சீட்டு விளையாட உட்காந்துருவோம் ரம்மி விளையாட. ஆனால் திங்கக்கிழமையாக இருக்கும், நல்லா ஷேவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிருப்போம். அந்த கேம்லேருந்து எந்திரிச்சு வரப்போ தாடி முளைச்சிருக்கும். ஒரு அஞ்சாறு நாளைக்கு உட்காந்து விளையாடுறது, ஏன்னா அந்த விளையாட்டில் உட்காந்தா எந்திரிக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டான கேமு. இந்த படமும் நிச்சயமாக உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு உண்டான முழு திருப்தியை கொடுத்து உங்களை வழி அனுப்பும். அந்தளவுக்கு இந்த படத்தோட திரைக்கதையும் அருமையான இசையும் அற்புதமான நடிகர்களுடைய ஒத்துழைப்பும் அவருடைய பங்களிப்பும் மிகச்சிறப்பாக இந்த படத்தில் இருக்குங்கிறதுக்கு நாங்கள் உத்தரவாக இருந்துடுறோம். ஸோ ரம்மி விளையாட போக்குறதுக்கு எந்த இன்ட்ரெஸ்டோட நீங்கள் இருப்பீங்களோ அதே மாதிரி இந்த படம் பார்க்கறதுக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்டோட இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்குண்டான தரம் இந்த படத்தில் இருக்குங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நிறைய படங்கள் ஹீரோ நடிக்க வாய்ப்புகள் வந்தது. நல்ல கதைகள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் டைரக்டர் பாலகிருஷ்ணன் சார் வந்து ரம்மியோட ஸ்கிரிப்டை என்கிட்ட சொன்னார். ஆக்சுவலாக அவர் ஒரு ஸ்கெல்டனாக தான் ஒரு 20 minutes சொன்னார். அதுவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அப்புறம் ஒரு 3 months கழிச்சு ஃபுல் ஸ்கிரிப்ட் சொன்னார். தெரிஞ்ச ஸ்கிரிப்டை நம்ம திருப்பி கேட்கும்போது கூட அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்னங்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும்ல. அந்தளவு அடுத்த அந்த ஸ்கிரிப்டில் உள்ள மூமெண்ட்ஸ் இருந்தது. கிளைமாக்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு பதட்டமும் பரபரப்பும் இருந்தது. கண்டிப்பாக அது எல்லாருக்குமே இருக்கும். டைரக்டர் பற்றி சொல்லணும்னா, ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் மாதிரியே இல்லை. இப்போ 4-5 படம் பண்ண டைரக்டர் மாதிரி தான் அவரோட ஸ்க்ரீன் பிளே தான், டேக்கிங் சைடு எல்லாமே இருந்தது. படத்தோட டைலாக் ரைட்டர் மோனா பழனிசாமி சாரோட பற்றி சொல்லணும்னா, அந்த டைலாக் வந்து எந்த இடத்துலையுமே எதையும் சேர்க்கணும், ஃப்ளோவில் எதையும் நீக்கணும் இல்லை, அப்படி இருக்கணும். கலவைக்கல் வார்த்தைகள், ஹியூமராக எல்லா விஷயமும் இருந்தது. கேமராமேன் பிரேம் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்றைக்கி தொடர்ந்து வெற்றி நாயகனாக இருந்துட்டுருக்கும் இமான் சார் வந்து இந்த படத்தில் மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லா சாங்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. யுபாரி சாரை பற்றி சொல்லணும்னா, சாங் வந்து ஒரு டைம் தான் மாஸ்டர் பிளே பண்ணார். வெளியே வந்து கோயிலுக்கு வெளியே வந்து கேட்டுட்ருக்கேன். ஒயிட் வாஷ் பண்ணியிருந்த ஒருத்த வந்து அந்த சாங்கை பாடிட்டுருக்கான். ஸோ அந்தளவு ஈஸியாக எல்லாருக்கும் கேட்ச் ஆகிற மாதிரி லிரிக்ஸ் சொல்லியிருந்தார். என் நண்பன் சேது பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நீ தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு சேது என்னோட நடிச்சிருக்காரு. எந்த ஒரு ஈகோ இல்லாமல் 2 ஹீரோ அப்படிங்கிறதுல வந்து நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எந்த ஒரு இடத்துலையுமே அவர் வந்து கோ ஆர்டிஸ்ட் வந்து வளரணும் அப்படிங்கிறதுல ஹெல்ப்பாக இருப்பாரு தவிர கண்டிப்பாக அவங்கள டாமினேட் பண்ண மாட்டார். அவரை பற்றி நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். அடுத்தது இந்த படத்தோட ப்ரொடியூசர் திரு எல்லப்பன் சார், குருநாதன் சார், தர்மராஜ் சார், பாலகிருஷ்ணன் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். பாலகிருஷ்ணன் சார் எப்பவுமே அவர் சொல்லிட்டு இருப்பார், இந்த படம் சரியான இடத்துக்கு போவோம், சரியான இடத்துக்கு போகணும்னு சொல்லுவார். அதே படி தான் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இமான் சார்லேருந்து எல்லாம் ஆரம்பித்து வந்துட்டு இருந்தது. அதே போல் இன்றைக்கி தொடர்ந்து குறுகிய காலகட்டத்தில் இவங்க வெளியிடுறாங்கனாலே ஒரு நல்ல படமாக இருக்கும், கண்டிப்பாக அது ஒரு தரமான படமாக இருக்குன்னு பேர் வாங்கினேன். ஜேஎஸ்கே சதீஷ்குமார் சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கோம். பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் நீங்கள் தான் எங்களுக்கு கொண்டு சரியான இடத்துல ஒரு சேர்க்கணும். கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்னு நன்றி நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் வந்து சென்ராயன். எல்லாருக்கும் குட் மார்னிங். கரெக்டானே, கரெக்டான பேசுகிறேன். ஆ, எனக்கு தெரியாது தலைவா, எனக்கு தெரிஞ்சாதான். தேங்க்ஸ். மூடருடம் படத்தில் வந்து 4 மூடர்களில் நானும் ஒரு மூடராக நடித்தேன். இந்த ரம்மி படத்தில் வந்து டைரக்டர் பாலகிருஷ்ணன் சார் வந்து ஒரு ராஜா கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஒரு மிக பிரமாதமான ஒரு வேஷம். இந்த படம் வந்து ஒரு 5 சீன் தான் வருவேன். 5 சீன் வந்தாலும் நல்ல சீனாக கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். பயங்கரம் ஒரு நகைச்சுவையாக இருக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ராமகிருஷ்ணன் சாருக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பாலகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றிங்க. அப்பா பேசிட்டே அதுக்கப்புறம் தெரியல. ரொம்ப தேங்க்ஸுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற வசனம் எழுதுன பழனி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அடிக்கடி தப்பு பண்ணாலும் அவர் தான் வந்து திருத்துவார், மண்டையில் கொட்டியே வேலை வாங்குவார். பிறகு இந்த படத்துல கேமராமேன் சாரை பற்றி சொல்லணும்.
பிறகு மியூசிக்கு இமான் சாரை பற்றி சொல்லணும். எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். டைரக்டர் பாலசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கையாரா நடுக்குதுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து ஆர்டிஸ்டுகளுக்கும் இங்கே வந்திருக்கிற என்னுடைய அருமை நண்பர் ஜேஎஸ்கே அவர்களுக்கும் திரு சேது அண்ட் எனிக்கோ அவர்களுக்கும் ஐஸ்வர்யா காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த படத்தை வந்து முதன் முதலாக வந்து திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்கிட்ட வந்து ஒரு கதையை சொல்லும்போது கரெக்டாக ஒரு 2.5 மணி நேரம் கதை சொன்னார். அதை பொறுமையாக உட்காந்து 2.5 மணி நேரம் நான் தண்ணியில் தனிமையாக கேட்டு பொறுமையாக கேட்டுட்டு இந்த படத்தை தயார் பண்ணணும். முதல்ல அவருக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்தேன், கொடுத்த உடனே அவர் ரொம்ப இதாகிட்டார். அதுக்கப்புறம் மதுரைக்கு வர சொல்லி என்னுடைய பங்களாவில் வச்சு திரு மோனா பழனிசாமி அவர்களையும் திரு பாலகிருஷ்ணன் அவர்களையும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தங்க வச்சு டைலாக் எழுத சொல்லி அவங்கள ஒரு ஊக்கப்படுத்தி இந்த படத்தை துணிச்சலாக தயார் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நான் வந்து துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்தினேன். அதே மாதிரி பாலகிருஷ்ணன் சொன்னபடி நான் சொன்ன எனக்கு தகுந்த மாதிரி அந்த படத்தை எடுத்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாரு. அதே மாதிரி அந்த படத்தை வெளியிடுறதுக்கு என்னுடைய அருமை நண்பர் திரு ஜேஎஸ்கே அவர்களும் வந்து துணிச்சலாக சேதுபதி சொன்னதுக்காக எந்த விதமான கதையே கேட்கவே இல்லை அவர், சேது வந்து சொன்னதுக்காக எதுவுமே கேட்காம அந்த படத்தை எங்கள்கிட்ட பேசி வாங்கிட்டாரு, வாங்கி வெளியிடுறாரு. அவர் மிக தரமான படங்களை இது வரைக்கும் வெளியிட்டு வர்றாரு இது வரைக்கும். அதனால் இந்த படம் நல்லபடியாக வர்றதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, நீங்கள் எல்லாரும் கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து உதவுங்கன்னு சொல்லி நம்பி நம்புகிறேன். இங்கே எல்லாரும் வந்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சாங்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்ன பேசுறது, ரொம்ப நர்வஸாக இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பிரேம் சார், அவர் இங்கே இல்லை, ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு. ஐ விஷ் ஹி வாஸ் ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் விஜய் சேதுபதி அண்ட் மை டைரக்டர் பாலகிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ இன்னொரு அழகான ஹீரோயினான வணக்கம் எல்லாருக்குமே. எல்லாரும் சொன்னதான் வழக்கம் போல நானும் சொல்ல போறேன். தேங்க்ஸ் டு த டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ். அண்ட் உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் வந்து என்னை இந்த படத்துக்காக அப்ரோச் பண்ணப்போ ஐ வாஸ் ஷாக். ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் எதுக்கு என்ன வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு இருந்தது. பட் இதை சஜஸ்ட் பண்ணது கேமராமேன் பிரேம் சார் தான். அவங்க மூலமா இந்த படம் என்கிட்ட வந்தது. அண்ட் ஸ்கிரிப்டு நான் கேட்டேன். And I enjoyed it a lot, especially the second half. Romba racy a irundhathu. I hope padam appadi vandirukke. Na neenga ellarum inna trailer songs paathinga. I hope you all enjoyed it. Kandipa pirated songs kekkadhinga. It got leaked 1 week before the audio, so hopefully you all take the original and listen to it. Thanks for your support. Romba nandri Gayathri. Ungala mari magic panna poran. Ellarkum vanakkam. Patrika mattum odu nambalukku vanakkam. உங்களை ரம்மி பற்றி சொல்லணும்னா, இமான் சாரும் யோகபாத் சாரும் ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி கதை கேளுங்க உங்களுக்கு, அதுக்கப்புறம் என் நண்பர் இன்னிக்கவும் சொன்னாங்க. சரி, ஏன்னா அதுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, நான் யோசித்தேன். பட் அவங்க சொன்னாங்க, மரியாதை தான் போய் கேட்டேன். பாலகிருஷ்ணன் சார் கதை சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல்ல ஃபஸ்ட் படம் எப்படி சொல்ல போகிறா எப்படி பண்ண போகிறோம் ஒரு பதட்டம் இருந்தது. பட் அழகாக சொன்னார். படம் சொல்லி முடிச்சுட்டு எதுக்கு சார் இந்த படத்துக்கு ரம்மின் டைட்டில் வச்சுங்க புரியல அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்ன விளக்கம் ரொம்ப அழகாக இருந்தது. பட் வாழ்க்கை நம்மளை வச்சு விளையாடுற விளையாட்டு தான் ரம்மி. எப்படி நம்ம அடுத்து வரப்போகிற கார்டு தெரியாதோ அந்த கேமில், அதே மாதிரி நமக்கு அடுத்து இப்போ நடக்க போகிற சம்பவங்கள் தெரியாது. ஸோ சம்பவங்களோட கோர்வு தான் அந்த படம். அந்த சம்பவம் அதை சார்ந்து இந்த கேரக்டர்ஸ் ரியாக்ட் பண்ணுறது, அதை சார்ந்து கொண்டு போகிறது தான் இந்த படத்தோட அழகு. ஸோ இந்த படத்தோட கதையை கண்டிப்பாக அந்த போகிற போக்க கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியாது, அதான் இந்த படத்தோட அழகு. அண்ட் இந்த படம் பண்ணும்போதும் சரி, இன்றைக்கி முடிச்சதும் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய ஒரே மனுஷன் ஜேஎஸ்கே மட்டும்தான். ஏன்னா என்னோட ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்தபோது ரம்மி எப்படி வந்திருக்குன்னு கேட்டாங்க. நான் ஒரு 15 மினிட்ஸாக ரம்மியோட கதையை சொன்னேன். நான் சொன்ன ஒரே காலத்துக்கு படத்தை வேணாம். ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ணன் என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்ததான் வழக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் ரொம்ப அதிகமாகவே சொல்லிட்டாங்க. பட் நல்ல படங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் என்ன மேலும் நல்ல நல்ல படங்களாக வந்து தேர்வு செய்ய வச்சு அந்த படங்களை திரைக்கு கொண்டு வரதுக்கு ஊக்கமாக இருக்கு. அந்த வகையில் நண்பர் விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 15 மினிட்ஸில் பியூட்டிஃபுல்லாக இந்த ஃபிலிம் என்டையர் ஃபிலிமை வந்து அவ்வளோ நல்லா நரேட் பண்ணார். நரேட் பண்ண அடுத்த நிமிஷமே மறுநாளே பாலகிருஷ்ணன் அவரை கூப்பிட்டு சொன்ன இந்த படம் கட்டாயம் எனக்கு தேவை. அதே மாதிரி அவர் ப்ரொடியூசர்ஸ் அவர் ஏலப்பன், அப்புறம் அவர் குருநாதன்,
அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. வரும்போது இந்த கதையை பற்றி ரொம்ப நேரம் பேசிட்டு வி டிசைடட் அதுக்கப்புறம் இமீடியட்டாக வாங்கணும். இன்னைக்கு உங்கள் முன்னாடி இவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல இன்னைக்கு காலையில் உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய திருக்கரங்களால் இன்னைக்கு இந்த இசை வெளியீட்டு விழாவை வந்து அவருடைய அலுவலகத்தில் நடத்தி கொடுத்தார். முதல்ல அவருக்கு இந்த விழா மேடையில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஈவினிங் இப்போ இந்த ட்ரைலர் லான்ச் இருக்கு, அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தான் இதை வந்து முதல்ல வந்து போட்டு காட்டணும். ஏன்னா நீங்கள் தான் இதை எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ண போகிறீங்க. நல்ல விஷயங்களாகட்டும் தவறான விஷயங்களாகட்டும் எல்லாத்தையும் சுற்றி காட்டுற ஒரு முக்கியமான பங்கு உங்களுக்கு மாத்திரம்தான் இருக்குது. அந்த பங்கை நாம் சரியாக வந்து பார்த்து நிவர்த்தி பண்ணி மேலும் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து வெளியிடுவேன். இந்த படத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் தேவை. அதுக்கு முன்னாடி பாலகிருஷ்ணன் வந்து அவர் ஏலப்பன் சாரை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து எங்கிட்ட வந்து முதல்ல இந்த படத்தோட கதையை வந்து இதற்கு தான் ஆசைப்பட்டையா பாலகுமாரை எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து சொல்ல வந்தார். அப்போது ஆனஸ்டாக சொல்கிறேன் சார், கொஞ்சம் பார்த்து மேலங்கிலும் பார்த்தேன், இது வரைக்கும் படம் எடுக்கலையே, இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் தானே, அவர் எப்படி எடுப்பார், நமக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, நம்ம இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கதையை கூட கேட்கல சார், பார்க்குறேன் சார், சொல்கிறேன் சார், பரட்டும் சார் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள் கடைசியாக இன்னைக்கு அவர் படத்தை வந்து நானே வழியே போய் அவர்கிட்ட உட்காந்து கேட்டு பண்ணுற அளவுக்கு அவர் வந்து பிரமாதமாக அவரை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவேன். தேங்க்ஸ் பாலகிருஷ்ணன், நீங்கள் அதை ஒரு விஷயம் பண்ணதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த படத்தையும் ஊக்கம் கொடுக்கணும். உங்களுடைய ஊக்கம் தான் என்னுடைய அடுத்த படி அப்படின்றது நிச்சயம். அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த தங்க மீன்கள் இந்தியன் பனோரமா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆயிருக்கு. அந்த மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ ஹவ் கிவன் ஸோ ஃபார். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்கள் அண்ட் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முழுமையா சமர்ப்பிக்கிறோம். அதனால நீங்க இந்த படத்தை பத்தி பாலகிருஷ்ணன் சார் கிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்பட்டா கேட்கலாம். முந்தானே தான் நைட்டு போய் அவருக்கு ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சேன். ரொம்ப பெருமையா சொன்னார், ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு, பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதை விசுவல் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரெய்லர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுது, கண்டிப்பா இது வந்து பெரிய படமா வரும், இது பெரிய படமா ஃபீல் ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு. என்னன்னா கிட்டத்தட்ட அவர் தான் எனக்கு குரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் அவரோடவே நான் இருந்திருக்கேன். ஒரு டைரக்டரோட அணுகுமுறை எப்படி இருக்கும், அதை எப்படி ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப நுணுக்கமா அவரை பார்த்து கத்துக்கிட்டேன். நான் அவருடைய உதவியாளராக இல்லாமே நான் அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் அது. ஸோ அந்த அனுபவம் தான் எனக்கு உண்மையில இந்த படத்துக்கான ஒரு இந்த படத்தை டைரக்ட் பண்றதுக்கான ஒரு மூலதனமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப பெருமையா சொன்னாரு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இல்ல சார், எனக்கு யாரும் தெரியாது சார். இந்த படத்தினுடைய இசைய கமலஹாசன் அலுவலகத்தில் வெளியிடுவதற்கான காரணம் யாருக்கு என்ன? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவர் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படம் ஆடியோ லான்ச் பண்ணது அவர் தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து என்னுடைய அடுத்தடுத்த படங்களுக்கு அவருக்கு டேட் கேட்பேன், அவரால் முடியாத பட்சமா இருக்கும். இந்த வாட்டி கேட்டேன், அது அமைஞ்சது. ஒரு லெஜண்ட் அவர், அது ஒரு உலக நாயகன் அப்படின்ற ஒரு தகுதி உள்ள ஒரே நடிகர் அவர் தான். ஸோ அந்த வாய்ப்பு கிடைக்கவே அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம், அது சரியாக அமைஞ்சது. அவ்வளோதான். இல்லை கட்டாயமா படம் நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக வாங்கியிருப்பேன், அதில் எதுவும் டவுட்டே கிடையாது. பர்டிகுலர் யாரையும் சொல்லணும் தேவையில்லை நினைக்கிறேன். யார் கூட பிரபு சார் வந்துட்டாங்க, பிரபு சார், கார்த்திக் சார், யார் கூட நடிக்கலாம், அவங்களாம் பிரமாதம் நடிச்சேன், அவங்க கூட நடிக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆக்சுவலா. ஸோ இதுல நான் சூஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் எல்லாருக்கும் நன்றி சார், நன்றி.